தற்போது மற்றொரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக புதிதாக எந்த உத்தரவும் பிறப்பிக்க அவசியமில்லை எனவும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவிக்க கூறிய வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. உரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதன். மதன், தொடரலாம். இந்த மனுவை பொறுத்திருக்கும் திருப்பூரை சேர்ந்த வழக்கறிஞரும் இந்து முன்னேற்ற கழக தலைவருமான கோபிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கத்தார். அதாவது தற்போது தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருவதாகவும் செப்டம்பர் 10 தேதி விநாயகர் சதுர்த்திக்கு சாலை சிலைகளை வைத்து வழிபட தற்போது மக்கள் தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளார். அதாவது விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களின் காரணமாக கொரோனா பரவல் மீண்டும் ஏற்படாத வகையில் நிலையான செயல்பாட்டு விதிகளை வகுக்க வேண்டும் என ஏற்கனவே ஏற்கனவே மத்திய அரசு தற்போது பல்வேறு விதிமுறைகளை வகுத்து அந்த வழிமுறைகளை தற்போது அனைத்து மாநில அரசுகளுக்கும் அனுப்பியுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ள அந்த வழிகாட்டுதல் படி தமிழக அரசு செயல்படும் என்று ஒரு விளக்கத்தை எடுத்து வைக்கப்பட்டது. மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டை போலவே தற்போது விநாயகர் சதுர்த்தி என்று சிறிய கோவில்களுக்கும் தன்னுடைய விநாயகர் சிலைகளை வழிபாட்டுக்கு பின் அதாவது இது போன்ற ரசாயனம் கலக்காத களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை செய்து அதனை வழிபட்ட பின்னர் அது சிறிய கோயில் கட்டும் பட்சத்தில் அந்த சிலைகளை கலந்துகொண்டே போலவே இந்து அல்லது சமயத்துறை அதிகாரிகள் அந்த சிலைகளை கொண்டு சென்று நீரில் கரைப்பார்கள் என்ற ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த ஒரு விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இந்த விஷயத்தில் மத்திய அரசு பல வழிகாட்டு நெறிமுறை வழங்கியுள்ளதாகவும் அதை தமிழக அரசு செயல்படுத்துவதாக உறுதியளித்துள்ளால் இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க நீதிமன்றத்துக்கு அவசியமில்லை என்று கூறி இந்த வழக்கை இன்று முடித்து வைத்தார்கள். நன்றி மதன், உரங்களை வழங்கி வைக்கிறேன்.